உதயம் பிரீமியம் காட்டன் வேட்டிகள் சட்டைகள் பனியன்கள் ப்ரோபோஸ் பண்ண போகும்போது அந்த பொண்ணு நம்மள ரிஜெக்ட் பண்ணிடுவாளோன்னு ஒரு பயம் வரும்ல, அந்த பயத்தை விட பெரிய பயம் பசங்களுக்கு வேற எதுவுமே இல்லை. தேர்தல் சீர்திருத்தங்கள் தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்திற்கு தேர்தல் கமிஷனர்களை பிரதமர் அலுவலகம் அழைத்ததற்கு காங்கிரஸ் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளது. தேர்தல் கமிஷனர்களை மத்திய சட்ட அமைச்சரோ சட்ட அமைச்சக அதிகாரிகளோ சென்று பார்ப்பதுதான் வழக்கமாக இருந்த நிலையில் மத்திய அரசே ஆலோசனைக்கு அழைப்பது சர்ச்சையை கிளப்பியுள்ளது. இதற்கு கண்டனம் தெரிவித்த காங்கிரஸ் தலைமை செய்தி தொடர்பாளர் ரன்தீப் சுர்ஜேவாலா, தேர்தல் கமிஷனை பிரதமர் அலுவலகம் அழைப்பது சுதந்திர இந்தியாவில் கேள்விப்படாத சம்பவம் என்றும், தனக்கு கீழ்ப்படிந்த அமைப்பாக மோடி அரசு கருதுவதாகவும் குற்றம் சாட்டினார். யாராவது கற்பழிக்க முயற்சிக்கும் பொழுது அதை தடுக்க முடியவில்லை என்றால் அமைதியாக படுத்துக்கொண்டு அதை அனுபவிக்க வேண்டும் என்று கர்நாடக சட்டமன்றத்தில் வைத்தே காங்கிரஸ் எம்எல்ஏவும் முன்னாள் சபாநாயகருமான கே ஆர் ரமேஷ்குமார் கூறியது பலரது கண்டனங்களுக்கு உள்ளானதை அடுத்து அவர் பகிரங்க மன்னிப்பு கேட்டுள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், தான் கூறிய கருத்து யாருடைய மனதையும் புண்படுத்தியிருந்தால் அதற்காக மன்னிப்பு கேட்க எனக்கு எந்த தயக்கமும் கௌரவ பிரச்சனையும் இல்லை என்றும் கூறினார். அண்மையில் MI-17 V5 ஹெலிகாப்டர் விபத்துக்கு உள்ளாகி இந்திய முப்படை தலைமை தளபதி உட்பட 14 பேர் உயிரிழந்த நிலையில், கடந்த 5 வருடங்களில் மட்டும் இந்த ஹெலிகாப்டர் 4 விபத்துக்களை சந்தித்து இதுவரை 21 பேர் இறந்துள்ளதாக மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது. அதோடு மார்ச் 2017 இருந்து சுமார் 15 ஹெலிகாப்டர்கள் விபத்துக்கு உள்ளானதில் 31 பேர் இறந்துள்ளதாகவும், இந்திய ராணுவம் மற்றும் விமானப்படையிலிருந்து தலா 7 ஹெலிகாப்டர்களும் இந்திய கடற்படையின் 1 ஹெலிகாப்டரும் இதுவரை விபத்துக்கு உள்ளாகி இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. பஞ்சாபின் ஃபெரோஸ்பூர் பகுதியில் சர்வதேச எல்லையில் இருந்து 300 மீட்டர் தூரத்தில் தாழ்வான உயரத்தில் பறந்த பாகிஸ்தானின் ஹெக்ஸோகாப்டர் ட்ரோனை இந்திய எல்லை பாதுகாப்பு படை தாக்கி அழித்துள்ளது. இந்த ட்ரோன் சீனாவில் தயாரிக்கப்பட்டதாகவும், பாகிஸ்தானிலிருந்து சர்வதேச எல்லையை கடந்ததாகவும் எல்லை பாதுகாப்பு படையினர் தெரிவித்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் ஷாஜஹான்பூரில் 594 கிலோமீட்டர் தூரம் கொண்ட கங்கா அதிவிரைவு நெடுஞ்சாலைக்கு அடிக்கல் நாட்டிய பிரதமர் மோடி அம்மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தை பாராட்டினார். யோகியின் அரசு பல மாஃபியா கும்பலை அழித்து வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்ததாகவும் புகழ்ந்தார். அதோடு UP+ யோகி மக்களுக்கு பெரும் பயனை உண்டாக்கும் என்றும் பாராட்டினார். வேதாந்தா நிறுவனத்தின் தலைவரான அனில் அகர்வால் ராஜஸ்தான் முதலமைச்சர் அசோக் கெலாட்டை சந்தித்து, சமூகங்கள் உள்ளடக்கிய வளர்ச்சியை மையமாக கொண்டு ராஜஸ்தானில் இயற்கை வளங்கள் மற்றும் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான முதலீட்டு வாய்ப்புகள் தொடர்பாக பேசியதாக தெரிவித்தார். அதோடு அசோக் கெலாட் தலைமையில் அம்மாநிலம் புது உயரத்தை அடைய வேண்டும் என்றும் பாராட்டினார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, சபாநாயகர் ஓம் பிர்லா, போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி மற்றும் வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் உள்ளிட்டோரின் பெயரில் பொய்யான கொரோனா சான்றிதழ்களை உத்தரப்பிரதேசத்தின் இட்டாவா மாவட்டத்தில் உள்ள சுகாதார மையம் வழங்கியதாக புகார் எழுந்த நிலையில், இது தொடர்பாக அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அடுத்த வருடம் நடக்க இருக்கும் சட்டமன்ற தேர்தலுக்காக கட்சிகள் வியூகம் வகுத்து வரும் நிலையில், கோவாவின் கோவா ஃபார்வர்ட் கட்சி காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி அமைத்துள்ளது. இது தொடர்பாக இரு கட்சிகளும் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து பேசிய கோவா ஃபார்வர்ட் கட்சியின் தலைவர் விஜய் சர்தேசாய், மக்களுக்கு தேவையான சிறந்த கூட்டணி கொடுத்து சர்வாதிகார அரசிடமிருந்து கோவாவை மீட்பதாக தெரிவித்தார். அதோடு டுகெதர் ஃபார் கோவா என்ற ஹேஷ்டாகை கோவா ஃபார்வர்ட் கட்சி ட்ரெண்ட் செய்தும் வருகிறது. பஞ்சாபின் முன்னாள் முதலமைச்சரும் காங்கிரஸிலிருந்து விலகியவருமான அமரீந்தர் சிங் பாஜகவோடு கூட்டணி அமைத்த நிலையில், காங்கிரஸ் எம்பி கேசி வேணுகோபால் அமரீந்தர் சிங்கை சாடியுள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், காங்கிரஸ் கட்சி அவருக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்துள்ளதாகவும், அவர் எப்படி பாஜகவோடு கூட்டு சேரலாம் என்றும் கேள்வி எழுப்பினார். இது ஒரு சந்தர்ப்பவாத அரசியல் என்று குறிப்பிட்ட அவர்,
பஞ்சாபில் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும் என்றும் உறுதி கூறினார். உதயம் பிரீமியம் காட்டன் வேட்டிகள் சட்டைகள் பனியன்கள்.